டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மோஸ்கல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் விடாமுயற்சி மட்டும் இருந்தால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எளிதாக பாஸ் செய்து விடலாம் நம்ம ஒரு பாடத்தை படிக்கும்போது அந்த பாடத்தை முழுவதுமாக நல்லா வாசித்து நம்ம பாயிண்ட்ஸு எடுத்து அதை படித்தா நம்ம ஈஸியாக எந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுலேயும் அந்த பாடத்திலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் நம்ம வீடியோ ரெண்டு விதமாக போட்டுரு போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளானிங் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா புக்கில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் கொஸ்டினை உருவாக்கியிருப்பேன் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பிளான் சொல்லி ஒரு வீடியோ போடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளானில் உள்ள கொஸ்டினை மையமாக வச்சு நம்ம வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அதாவது ஏபிசிடி நாலு ஆன்சர் கொடுத்து அதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ண டெஸ்ட்டு பிளான் அதுக்கு பாரு இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு சப்ஜெக்டையும் இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த பாடம் உங்களுக்கு தரவாக இருக்கும் அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும் அதுக்கு அதை அதுலேருந்து அதிலருந்து தான் மட்டும் கொஸ்டின் கேட்க முடியும் புக்கே நம்ம தரவாக எடுத்துகிட்டோம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் சரி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு பாடத்தில் அழகு ஒன் ஐரோப்பியர்களின் வருகை இதில் வந்து பார்ட் ஒன்று வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள் அதை பார்த்த பிறகு பார்ட் டூ வீடியோ ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகையில் வந்து நூற்றி எண்பத்தெட்டு கொஸ்டின் அந்த புக்கில் இருந்து நான் பா கொஸ்டினாக எடுத்திருக்கேன் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் கொஸ்டினாக எடுத்திருக்கேன் அதில் நூறு கொஸ்டின் வந்து பார்ட் ஒனில் பார்த்தாச்சு இந்த பார்ட் டூவில் வந்து ஒரு எண்பத்தெட்டு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்டடி பிளான் மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் என்ன செஞ்சுங்க வாசிங்க வாசிக்கும் போது உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ வாங்க சப்ஜெக்டில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் நூற்றி ஓராவது கொஸ்டின் பிரான்சிஸ்டே என்ற ஆங்கிலேய வணிகர் யாரிடமிருந்து மெட்ராசை குத்தகைக்கு பெற்றார் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கரிடம் நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் பிரான்சிஸ்டே என்ற ஆங்கிலேய வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கரிடம் இருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெறப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டு நூற்றி மூணாம் கொஸ்டின் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் புனித ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படும் தனது புகழ் வாய்ந்த வணிக மையத்தை எங்கு நிறுவியது மெட்ராஸில் அதுதான் இப்போ வந்து நம்ம வந்து தலைமைச் செயலமாக இருக்குது புனித ஜார்ஜ் கோட்டை நூற்றி நாலு ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை நூற்றி அஞ்சாவது கொஸ்டின் இங்கிலாந்து மன்னர் இரண்டாம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி காதலினை திருமணம் செய்து கொண்ட போது திருமண சீராக போர்ச்சுகீசிய மன்னர் வழங்கியது பம்பாய் தீவு நூற்றி ஆறாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய மன்னர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆண்டுக்கு பத்து பவுண்டு குத்தைக்கு கொடுத்து மன்னர் இரண்டாம் சார்லஸிடம் இருந்து பம்பாய் தீவை திரும்ப பெற்ற ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு அதாவது தனது மகளுடைய திருமணத்துக்கு சீராக முன்பே கொடுத்தாங்க வரதட்சணையாக திருப்பியாக அதே போர்ச்சுகீசிய மன்னர் வந்து ஆங்கிலேயரிடம் வந்து அந்த பம்பாயத்துக்கு குத்தகைக்கு வாங்குகிறாங்க ஆண்டுக்கு பத்து பவுன் கூட்டது நூற்றி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு சுதானூதி என்ற இடத்தில் ஒரு வர்த்தக மையம் யாரால் நிறுவப்பட்டது ஜாப் சார்னாக் நூற்றி எட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுதானூதியில் வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்டது அது ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு எவ்வாறு அழைக்கப்பட்டது வில்லியம் கோட்டை நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுதாநூதியில் கட்டப்பட்ட ஒரு வலுவான கோட்டை எந்த ஆண்டு வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் நூற்றி பத்தாவது கொஸ்டின் சுதாநூதி காளிக்காட்டம் மற்றும் கோவிந்தபூர் ஆகிய மூன்று கிராமங்களின் சமீந்தாரி உரிமையை கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு பெற்றது ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு அதாவது இவங்க வந்து வில்லியம் கோட்டை கட்டின தான் அந்த மூன்று கிராமத்தையும் செஞ்சிட்டாங்க ஜமீன்தாரி முறை பெற்றுட்டாங்க அதே முறை அவங்களுக்கு கீழே அதை வச்சுக்கிட்டாங்க அந்த மூன்று பகுதியையும் நூற்றி பதினோரா கொஸ்டின் சுதானுதி காளிகட்டம் மற்றும் கோவிந்தபூர் ஆகிய மூன்று கிராமங்களை மூன்று கிராமங்கள் பின்னாளில் எந்த நகரமாக வளர்ச்சி பெற்றது கல்கத்தா நூற்றி பன்னிரெண்டாவது கொஸ்டின் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நூற்றி பதிமூணாவது கொஸ்டின் பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு நூற்றி பதினாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிளாசி போர் மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் பக்சார் போருக்கு பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எந்த சக்தியாக மாறியது அரசியல் சக்தியாக மாறியது நூற்றி பதினஞ்சாவது கொஸ்டின் இந்தியா எந்த ஆண்டு வரை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வரை நூற்றி பதினோரா கொஸ்டின் இந்தியா எந்த ஆண்டுக்கு பிறகு ஆங்கிலேய அரசின் நேரது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுக்கு பிறகு அதாவது நம்ம வந்து கிழக்கிந்தியா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது இந்தியா இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு வரை அதாவது நம்ம சொல்கிறத அங்கே கேட்பாங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுக்கு பிறகு நம்ம வந்து இந்தியா வந்து ஆங்கில நேரடி நேரடி கட்டுப்பாட்டில் வந்ததுன்னா இப்போ அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும் இந்த ரெண்டு கொஸ்டின் இருக்குது அதாவது ஐம்பத்தெட்டு வரை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு வரை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுக்கு பிறகு ஆங்கில நேரடி கட்டுப்பாட்டு கீழ் வந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுக்கு பிறகு நூற்றி பதினேழாவது கொஸ்டின் டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் டென்மார்க் அரசர் நான்காம் கிறிஸ்டியன் நூற்றி பதினெட்டாவது கொஸ்டின் டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு மார்ச் பதினேழு நூற்றி பத்தொம்போதாவது கொஸ்டின் டேனியர்கள் எந்தெந்த இடங்களில் தங்கள் குடியேற்றங்களை நிறுவினர் தரங்கம்பாடி அது தமிழ்நாட்டில் இருக்குது சிராம்பூர் அது வங்காளத்தில் இருக்குது நூற்றி இருபதாவது கொஸ்டின் டேனியர்கள் தரங்கம்பாடியில் தங்கள் குடியேற்றங்களை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபதாம் ஆண்டு நூற்றி இருபத்தொறாவது கொஸ்டின் டேனியர்கள் சிராம்பூரில் தங்கள் குடியேற்றங்களை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நூற்றி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் தரங்கம்பாடி எங்கு உள்ளது தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் இந்தியாவில் செராம்பூர் எங்குள்ளது வங்காளத்தில் நூற்றி இருபத்தி நாலாவது கொஸ்டின் தேனீர்களின் இந்திய தலைமையிடமாக இருந்தது செராம்பூர் அதாவது வங்காளம் நூற்றி இருபத்தஞ்சா நூற்றி இருபத்தஞ்சாவது கொஸ்டின் டேனியர்கள் டான்ஸ்பெர்க் என்று எந்த இடத்தை அழைத்தனர் தரங்கம்பாடியே தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் இருக்கு நூற்றி இருபத்தாறாவது கொஸ்டின் சீகன் பால்கு என்பவரை எந்த ஐரோப்பிய நாடு இந்தியாவிற்கு அனுப்பியது டென்மார்க் நூற்றி இருபத்தேறாவது கொஸ்டின் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் சீகன் பால்கு அதாவது கோவாவில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் வந்து அது ஒரு கொஸ்டின் இருக்குது தரங்கம்பாடியில் அச்சு கொடுத்த நிறுவியர் வந்து இது ஒரு கொஸ்டின் அங்கே வந்து போர்ச்சுகீஸ் நிறுவி இருப்பாங்க இங்கே வந்து தம் தரங்கம்பாடியில் அச்சு கொடுத்த நிறுவியர் வந்து பார்த்திங்கன்னா டெய்னிஸ் கிழக்கத்திய கம்பெனி அதாவது டென்மார்க் அரசு நூற்றி இருபத்தெட்டாவது கொஸ்டின் டெய்னியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் யாரிடம் விட்டன ஆங்கிலேய அரசிடம் நூற்றி இருபத்தொம்போது கொஸ்டின் டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கிலேயரிடம் எந்த ஆண்டு விட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு அதாவது டேனியர்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு வெளியேறிட்டாங்க அதை நம்ம அவங்களுடைய இடத்த எல்லாத்தையும் யார்கிட்ட விற்றுட்டாங்கன்னா ஆங்கிலேயரிடம் விற்றுட்டு இவங்க வந்து அவங்க சொந்த டென்மார்க்கு போயிட்டாங்க நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி முப்பதாவது கொஸ்டின் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் கால்பர்ட் இந்த கால்பர்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதினாலாம் நூயின் லூயிஸின் அமைச்சர் அவர் தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியிருப்பார் நூற்றி முப்பத்தொராவது கொஸ்டின் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கிய கால்பட் எந்த மன்னரின் அர அமைச்சர் பதினா பதினான்காம் லூயிஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பிரெஞ்சு கிழக்கிந் கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு நூற்றி முப்பத்தி மூணாவது கொஸ்டின் காயஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நூற்றி முப்பத்தி நாலு இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் எங்கு நிறுவப்பட்டது சூரத்தில் நூற்றி முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை சூரத்தில் நிறுவியவர் காயஸ் கரோன் நூற்றி முப்பத்தாறாவது இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் சூரத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஏழாம் ஆண்டு நூற்றி முப்பத்தேழாவது கொஸ்டின் இந்தியாவில் இரண்டாவது பிரெஞ்சு வணிக மையம் எங்கு நிறுவப்பட்டது மசூலிப்பட்டினத்தில் நூற்றி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் இரண்டாவது பிரெஞ்சு வணிக மையத்தை கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று மசூலிப்பட்டினத்தில் நிறுவியவர் மார்காரா நூற்றி முப்பத்தொம்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் இரண்டாவது பிரெஞ்சு வணிய மையம் மசூலிப்பட்டினத்தில் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போதாம் ஆண்டு நூற்றி நாற்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு விஜப்பூரில் ஆட்சியாளராக இருந்தவர் செர்ஸ்கான் லோடி நூற்றி நாற்பத்தொராவது கொஸ்டின் பிஜப்பூர் ஆட்சியாளர் சஸ்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் பிரான்காயஸ் மார்ட்டின் என்பவர் எங்கு குடியேற்றத்தை நிறுவினார் பாண்டிச்சேரியில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பிஜப்பூர் பிஜப்பூர் ஆட்சியாளர் சஸ்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவியவர் பிரான்காயஸ் மார்ட்டின் நூற்றி நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பிஜப்பூர் ஆட்சியாளர் செற்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் பிரான்காயஸ் மார்ட்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு நூற்றி நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் இந்தியாவில் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி இன்றைக்கு வரைக்கும் பிரெஞ்சுக்காரங்க அதில் பாண்டிச்சேரியில் நிறைய பேர் ஒரு பகுதியில் வாழ்கிறாங்க இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் பாண்டிச்சேரியில் செயின் லூயிஸ் எனப்படும் கோட்டையை கட்டியவர் பிரான்காயஸ் மார்ட்டின் நூற்றி நாற்பத்தாறாவது கொஸ்டின் பாண்டிச்சேரியில் பிரான்காயஸ் மார்ட்டின் கட்டிய கோட்டை செயின் லூயிஸ் கோட்டை நூற்றி நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வங்காளத்தின் முகலாய ஆளுநராக இருந்தவர் செயின்ஸ்டகான் நூற்றி நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் வங்காள வங்காளத்தின் முகலாய ஆளுநராக சென்ஸ்டகானின் அனுமதி பெற்று பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே எந்த நகரை நீர்மானித்தது சந்திரநாகூர் நூற்றி நாற்பத்தொம்போதாவது கொஸ்டின் வங்காளத்தின் முகலாய ஆளுநரான சென்ஸ்டகானின் அனுமதி பெற்று பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே சந்திரநாகூர் என்ற நகரை நீர்மானித்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு தான் மாட்டின் அதாவது பிரான் கயஸ் மாட்டின் வந்து பாண்டிச்சேர்லேயும் இங்கே வந்து பார்த்தோன்னா வங்காளத்தில் வந்து பார்த்தோன்னா ச சந்திர நாகூரேன்னு செஞ்சுருப்பாங்க வாங்கியிருப்பாங்க நூற்றி ஐம்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜோசப் பிரான் காயஸ் டியூ பிளே அதாவது இந்த நேம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து காமனாக எல்லா இதுலேயுமே வரும் மோஸ்ட்லி பிரான் காயஸ் மார்ட்டின் பிரான்காயஸ் டியூ பிளே இந்த மாதிரி பிரான்காய்ஸு கரோன் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அந்த ப்ரான் வந்து வந்தாலே நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிடுங்க ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க பேரில் தான் இந்த ப்ரான் காயஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வரும் நூற்றி ஐம்பத்தோரா ஐ கொஸ்டின் பிரெஞ்சு கிளிக்க கம்பெனியின் ஆளுநராக ஜோசப் பிரான்காயஸ் டியூப்ளே எந்த ஆண்டு நியமனம் செய்யப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஜோசப் பிரான்காயஸ் டியூப்ளேக்கு பிறகு பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு ஆளுநராக இருந்தவர் டூ மாஸ் நூற்றி ஐம்பத்தி மூ ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் கடைசி ஐரோப்பிய நாடு பிரெஞ்சு பிரான்ஸ் அதான் இந்தியாவுக்கு வருகின்ற கடைசி ஐரோப்பிய நாடு நூற்றி ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியவர் ஜோதன் பார்க் இவருக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போ எழுநூ எழுநூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து இவங்க ஸ்வீடன் கிழக்கு கம்பெனி உருவாக்குறாங்க ஸோ நூற்றி ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு நூற்றி ஐம்பத்தாறாவது கொஸ்டின் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்துக்கு ஊக்குவிப்பாக இருந்தது இவங்க எதனால் வந்து இவங்களுக்கும் நம்மளும் ஒரு கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கணும் இந்தியாவில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எவங்களை தூ ஊக்குவித்தது எதுன்னு பார்த்திங்கன்னா டச்சு கிழக்கிந்திய கம்பெனியும் வெற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வெற்றி அதாவது டச்சுக்காரர்களும் இந்தியாவில் போயிட்டு நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஆங்கிலேயரும் இந்தியாவில் போய்ட்டு நிறைய இடத்த தன்வசமாகிட்டாங்க அதனால் நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் ஆரம்பி சோதன் பருக்கு அவர் ஆரம்பிச்சனால அவரும் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு சில இடத்த பிடிக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் ஆனந்தரங்கம் நூற்றி ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பகம் என அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது சென்னை நூற்றி ஐம்பத்தொம்போதாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டார் மாலுமி ஹென்றி என்று நூற்றி அறுபதாவது கொஸ்டின் டி அல்மேடா பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை நூற்றி அறுபத்தி ஓராவது கொஸ்டின் முகலாய பே பேரரசர் ஜகாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியவர் கால்பர்ட் நூற்றி அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் பிரான்சி பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது பாண்டிச்சேரி இப்போ இந்த புக்கில் உள்ள ஐரோப்பிய வருகை எட்டாம் வகுப்பு புக்கில் சரியான விடையை தேர்ந்தெடு இது வந்து ஒரு பயிற்சி கணக்கு கடைசியில் கொடுத்துருப்பாங்க இந்த லெசனுக்கு ப பின்னால் அதில் உள்ள சரியான விடையை தான் நான் அந்த கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன் அதில் நூற்றி அறுபத்தி நாலு கொஸ்டின் என்னென்னா இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ஆ ஆதிக்கத்துக்கு அடித்தளம் அமைத்தவர் வாஸ்கோடா ஹாமா அடித்தள அமைத்தவர் யார் வாஸ்கோடா ஹாமா நூற்றி அறுபத்தஞ்சாவது கொஸ்டின் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு போர்ச்சுகல் நூற்றி ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிலை கைப்பற்றியவர் துருக்கியர்கள் நூற்றி ஏழாவது கொஸ்டின் சார் வில்லியம் காக்கின்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இங்கிலாந்து நூற்றி அறுபத்தெட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கிலேயரில் கட்டிய முதல் கோட்டை புனித சார்ஜ் கோட்டை நூற்றி அறுபத்தொம்பதாவது கொஸ்டின் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள் பிரான்ஸ் நூற்றி எழுபதாவது கொஸ்டின் தமிழ்நாடு தமிழ்நாடு நூற்றி எழுவதாவது கொஸ்டின் தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடியில் வர்த்தக மையத்தை அமைத்தவர் டேனியர்கள் நூற்றி எழுவத்தொறாவது கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தவர் முகலாய பேரரசர் ஜகாங்கீர் நூற்றி எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி நூற்றி எழுவத்தி மூன்றாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய மாழ்மியான பார்த்துலோமியோ டயஸ் அவர்களை ஆதரித்தவர் இரண்டாம் ஜான் அதாவது இவங்க தான் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தேழுல வந்து தென்னாப்பிரிக்கா போயிருப்பாங்க அங்கே தான் இரண்டாம் ஜான் வந்து அவரை ஆதரிச்சிருப்பார் நூற்றி எழுவத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கோவாவில் அச்சு ஏந்திருத்த நிறைவேவர் போர்ச்சுகீசியர்கள் நூற்றி எழுவத்தஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்த முகலாய பேரரசர் ஜகாங்கியர் நூற்றி எழுவத்தாறாவது கொஸ்டின் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை நிறுவியவர் கால்பர்ட் நூற்றி எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்ட டென்மார்க் மன்னர் நான்காம் கிறிஸ்டியன் இப்போ இந்த பயிற்சியில் போர்த்துகளுக்கு அது போக நானும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொறுத்துக்க சேர்த்துருக்கேன் ஸோ பொறுத்துக்கு வந்து நேருக்கு நேராகவே இருக்கும் ஆன்சர் நூற்றி எழுபத்தெட்டாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு இவங்க இந்தியாவுக்கு வந்து வந்த ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க டச்சுக்காரர்கள் எப்போ வந்தாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் எப்போனா அந்த பட்டயத்தை உருவாக்குனது வந்து ஆயிரத்தி அறநூறு இந்தியாவுக்கு வந்தது ஆயிரத்தி அறநூற்றி எட்டு தேனியர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் வந்தாங்க மார்ச் பதினேழு பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு சிவன் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்று நூற்றி எழுவத்தொம்போதாவது கொஸ்டின் இதில் வந்து அவங்க எங்கெங்கே கோட்டைகள் கட்டினாங்க ஸோ புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்து கொச்சி புனித லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரி புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னை புனித டேவிட் கோட்டை வந்து கடலூர் நூற்றி எண்பதாவது கொஸ்டின் டே வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஆங்கிலேயர் பெட்ரோ காப்புரல் அதாவது இவர் தான் வாஸ்கொடமோகாமுக்கு அப்புறம் வந்து அவர் எந்த வழியில் வந்தாரோ அதே வழியில் என்ன செஞ்சார் பதிமூணு கப்பலில் நூறு பேரோடு அவர் இந்தியாவுக்கு கள்ளிக்கோட்டைக்கு வந்தார் அவர் தான் பெட்ரோ கால்பரல் இவர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர் அதே மாதிரி வில்லியம் காக்கின்ஸ் இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இவர் தான் ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு வந்து ஜகாங்கீரை பார்க்க பேரரசர் ஜகாங்கீரை பார்க்க வராரு கால்பட்டு கால்பர்ட் வந்து பார்த்தோம்னா பிரான்ஸு இவர் வந்து பதினான்காம் நிவாரிய அமைச்சர் நூற்றி எண்பத்தி ஓராவது கொஸ்டின் அதாவது சரியா தவறா சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்கள் ஒன்று ஆகும் விடை வந்து சரி நூற்றி எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் ஒன்று ஆகும் விடை சரி நூற்றி எண்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழி பெயர் பெயர்ப்பாளராக இருந்தார் விடைசரி நூற்றி எண்பத்தி நாலாவது கொஸ்டின் வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகம் ஆவண காப்பங்கள் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் சரி அடுத்தது சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க நூற்றி எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு அ கவர்னர் நினோ குன் நினோடி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் ஆமாம் இவர் வந்து கொச்சியில் தலைநகர் கொச்சியினுடைய தலைநகரத்தை வந்து கோவோக்கு மாற்றியிருப்பார் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது முப்பதாம் ஆண்டு இது கரெக்டு ரெண்டாவது ஆ வந்து போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியே வெளியேறினார்கள் இந் இல்லை இது தவறு போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்தியா கடைசியாக வெளியேறலை கடைசியாக வெளியேறது ஆங்கிலேயர் தான் அவங்க தான் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்து வெளியேறினாங்க ஸோ இது தப்பு இ வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் வணிக மையத்தை நிறுவினர் டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் வணிக மையத்தை நிறுவலை ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பல காட்டில் தான் நிறுவினாங்க டச்சுக்காரர்கள் அப்போ இதுன்னு தப்பு இ அடுத்தது இ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜகாங்கீர் அவைக்கு சர்தாமஸ் தாமஸ் ரோவை அனுப்பினார் இது கரெக்டு இவர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸு மன்னராக இருப்பார் அப்போ வந்து அவர் வந்து சர் தாமஸ்ரோவை இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பார் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவும் ஈயும் அதாவது ஒன்று நாலு தான் ஆன்சர் கரெக்டு மீதி நடுவில் ஆ ஈ வந்து தப்பு நூற்றி எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆ வந்து என்னென்னா ஆனந்தரங்கம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழி பெயர்ப்பாளராக இருந்தார் ஆமாம் ஆனந்தரங்கம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரும் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருப்பார் அப்போ அது கரெக்ட்டு ஆ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரை ஆனந்த ரங்கம் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற மதிப்பு மிக்க பதிவாக நம்மளுக்கு கிடைத்துள்ளது ஆமாம் இதுவும் கரெக்டு தான் அப்போ ரெண்டுமே கரெக்டு தான் இவரும் இணைஞ்சிருப்பார் அந்த வேலை செய்யும்போது அந்த பதிவை எழுதிட்டே இருந்திருப்பார் ஃபுல்லாகவே நூற்றி எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆ வந்து என்னென்னா சென்னை பதிப்பாசனம் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில் உள்ளது ஆமாம் சென்னை பதிப்பாசனம் வந்து சென்னையில் உள்ளது அது அப்போ ஆ கரெக்டு ஆ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிக பெரிய களஞ்சியங்களில் ஒன்றாகும் ஆமாம் இதுவும் கரெக்டு தான் இமநாடு ஆவண காப்பகத்தில் உள்ள பெரும்பான்மையான ஆவணங்கள் ஆங்கிலத்தில் உள்ளன ஆமாம் இது வந்து சென்னை காப்பதில் பெரும்பாலும் ஆவணங்கள் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஆனால் அவங்க தான் நம்ம நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்க அப்போ ஸோ அப்போ இதுலேயும் வந்து விடை அனைத்தும் சரி அதுக்கப்புறம் நூற்றி எண்பத்தெட்டாவது கொஸ்டின் வந்து தவறான இணையை கண்டறிய பிரான்சிஸ்டே டென்மார்க் பெட்ரோ காப்ரல் போர்ச்சுகல் அதாவது இவங்க வந்து நேமு அவங்களுடைய பெயர் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க பெயரும் எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரான்சிஸ் இங்கேருந்து ஆங்கிலேயர் ஆனால் டென் மார்க்கும் போட்டிருக்கு அப்போ அதுதான் தவறு ஃபஸ்ட்டே நம்ம கண்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரான்சிஸ் ஸ்டே வந்து அவர் தான் என்ன செஞ்சுருப்பார் சென்னை சென்னப்பை நாய்க்கு அப்படின்னு வந்து சென்னையை குத்தைக்கு வாங்கியிருப்பார் இன்னும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதில் அப்போ இது வந்து தப்பு டென் மார்க்கும் போட்டிருக்கு பெற்றோர் காப்புறம் வந்து இவர் தான் வாசகுடமாக அப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பார் அவருடைய வழியை பின்பற்றி பெட்ரோ காப்புறல் அதை பெட்ரோல் அல்வாரிஸ் காப்புறல் இருக்கும் இதில் பெட்ரோ காப்ரல் போட்டிருக்காங்க அவர் போச்சுக்கள் அது கரெக்டு கேப்டன் வில்லியம் காக்கின்ஸ் வந்து இவர் இங்கிலாந்து இது கரெக்டு தான் இந்தியா சலுகைகள் இந்தியாவுக்கு சலுகைகள் பெற வந்து இங்கே வந்திருப்பார் ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு சென்னை இந்தியாவுக்கு ஈ வந்து கார்பல் கால்பட்டு கால்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பதினாலு நியூஸ் பதினாலு நியூஸ் வந்து அமைச்சர் அவர் வந்து பிரெஞ்சுக்காரர் ஸோ இதுவும் கரெக்டு தான் அப்போ ஃபஸ்ட்டு தான் தவறு டென்மார்க் ஃப்ரான்ஸிஸ் டே வந்து டென்மார்க் கொடுத்துருக்கு அது தவறு ஃப்ரான்ஸி டேங்கிறது தான் இங்கிலாந்து அதுக்கப்புறம் கலை சொற்கள்னு கொடுத்துருக்கு நூற்றி எண்பத்தொம்போது கொஸ்டின் அது நான் சேக்கலை மொத்த கொஸ்டினில் நூற்றி எண்பத்தெட்டு தான் போட்டிருப்பேன் இதில் ஒரு சில கொஸ்டின் கேட்பேன் அது எப்படி கேட்பனா நேவிகேட்டர் உண்டு தமிழ் அப்படின்னா நம்ம வந்து கடல் வல்லுனர் கடல் வழி வல்லுனர் மாலுமி அப்படி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதில் ஒரு இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் நான் அந்த கலை சொற்களையும் எடுத்திருக்கேன் சமய பரப்பு குழுவினர் வந்து மிஷினரிஸ் பிரசுரங்களை வந்து பம்ப் ஆவண காப்பகம் அர்ச்சி கையெழுத்து பிரதி மனஸ்கிரிப்ட் கலஞ்சம் ரெப்போசிட்டரி கடற்பயணம் வய முற்றுரிமை மனோபொலி வழி வல்லுனர் அல்லது மாள்மிகேட்டர் நவிகட்டர் இதை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க கலைச்சொற்களை வந்து கொஞ்சம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்காது பார்த்துடுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஐரோப்பியர்கள் வருகைங்கிறது பார்த்திங்கன்னா கடல் பயணம் அதனால் வந்து கடல் பயணம் கடல் வழி வல்லுனர் மாலுமி இந்த ரெண்டையும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் அதுக்கான காரணத்தை கமனில் தெரிவிங்க ஸோ டீன் பிசிக்ஸ்லாம் பாஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து புக்கை தரவை படிங்க வாசிங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுங்க மோஸ்டல் டிஎன்பிசா அகாடமி சார்ப வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபிரண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்